இச்சப்பூர் சினிமாவில் இந்த வீடியோலாம் என்ன ஷோ பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு செம்மையான ஒரு சண்டை. ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இப்போ வந்து அந்த ஒரு நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாய்ஸ் போட்டிருந்த டீலுக்கு வந்து ஒரு செக் வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் சாச்சனா பொண்ணுக்கு வந்து ரொம்ப வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப நேரம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு லெவலுக்கு மேலே வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் என்ன பண்ணார் அப்படின்னா, தர்ஷிகா கிட்டே கேட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் தலையாட்ட இவங்க வந்து கூப்பிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போய் விட்டுட்டு வராரு. ஸோ அதை வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணிவிட்டு யாரை கேட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போனாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் இருக்கோம்ல, ஸோ அங்கே அவங்களுக்கு உண்மையிலே வந்து முடியல, அங்கே யாருமே இல்லை எங்கள் சைட் கேர்ள்ஸ் சைடு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. அங்கே அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு எதுக்காக போயிட்டு வந்தீங்க? ஸோ அதனால் நீங்கள் அந்த ரூலை பிரேக் பண்ணனால நீங்கள் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே போயிட்டு வந்தனால ஸோ நாங்கள் உங்களோட ரூலை அந்த போட்ட டீலை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுக்குறாங்க. ஸோ பாய்ஸ் டீமுக்கு செம கடுப்பாயிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன எங்கள் தேவைக்காகவா போனோம், பர்சனல் தேவைக்காகவா போனோம், அந்த ஒரு பொண்ணு முடியாமல் இருந்துச்சுன்னு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறாங்க, நாங்கள் இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே தான் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோமே, ஏன் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே கேட்கப்படுது. ஸோ அப்போ வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் டீலை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எல்லாமே வந்து செம்ம கடுப்பாகி, நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அங்கே பிரச்சனையே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதுக்கு வந்து ஒரு காரணத்தை கொண்டு வந்து இப்படி வந்து பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. பாய்ஸ் டீம் வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாச்சனா. ஸோ சாச்சனாவை வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் எப்படி போயிட்டுருக்குன்னா, அவங்க ஆக்ட் பண்ணாங்க வயிறு ஒழிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆக்ட் பண்ணி கேர்ள்ஸ் டீமுக்காக ஒரு ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.